வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசை ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமான வகையில் நாலு நாள் ஆனாலும் கெடாத அளவுக்கு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க தக்காளி விலை கம்மி தான் அதனால தான் இந்த ரெசிபி நானூறு கிராம் அளவுக்கு தக்காளியை நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு இதில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சியை மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதோடைய நம்ம வேக வச்சிருந்த தக்காளியையும் போட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம் வானலியில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஸ்டவில் தீய குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம் போது மெதுவாக ஊற்றணும் இல்லைன்னா மேலே தெரிவிக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரம் குறைவாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது அளவான காரத்துலேயே இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற பத்தெல்லாம் மறுபடி கூட போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பொடித்த வெல்லம் அளவான தீலையே இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் தக்காளி புளியோடய பச்சை வாசனை போகும் இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே தெரிக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இடையில் ஒரு தரம் ரெண்டு தரம் கலந்து விடணும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் இது கொஞ்சம் கெட்டியாகட்டும் மறுபடியும் ஒரு நிமிஷம் அளவான தீயிலேயே பெரட்டி விடணும் இந்த அளவுக்கு போதும் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சுலபமாக அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி தொக்கை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்